வணக்கம், வெல்கம் டு வடிவு குங்கு கிச்சன். இன்னைக்கு பனீர் பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பனீர் 100 கிராம்ஸ் பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணியை உரித்து 100 கிராம்ஸ் எடுத்துருக்குறேன். உரித்ததுக்கப்புறம் 100 கிராம்ஸ் இருக்குது. இப்போ பாஸ்மதி ரைஸ் 1 கப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில் இப்போ போட்டுருணும். கொதிக்க வச்சு வடித்தாதான் உதிரி உதிரியாக வரும். நம்ம அரிசி போட்டோன்னே கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா கலக்கி விடலாம். இப்போ 1-2 நிமிஷம் ஆக கொதி வர்றதுக்கு. அரிசி போட்டுட்டதுனால கொதியெல்லாம் அடங்கியிருக்கு. கொதிக்க ஆரம்பித்த பிறகு 6-7 நிமிஷம் கொதிக்கட்டும். நமக்கு மொத்தமாக 80-85% வெந்தால் போதும், அப்போவே வடிச்சிடலாம். நம்ம கலக்கிட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இல்லைன்னா தண்ணியெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துகிட்டு இருந்தால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போது 50% வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இன்னும் 2 மினிட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மொத்தமாக 7 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும், 85% குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம வடிச்சிடலாம். இப்போ அந்த மாதிரி அப்படியே தட்டி விட்டு ஃபுல்லும் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை, பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு இதுலேயே வச்சிடலாம் வடியட்டும். அப்பப்போ நம்ம இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா வாணலி காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் முதல்ல. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் விடுறேன். நல்லா காஞ்ச வாணலியில் இருந்ததுனால எல்லாம் காஞ்சிருக்குது. இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுடலாம். அது பொரிஞ்சதும் பட்டாணி, இப்போ இந்த பட்டாணி நமக்கு 100 கிராம் இருக்குது, நல்லா அந்த நெய்யில் பொரியட்டும். அதுலேயே வெந்துடும். அப்படியே வெடிக்க ஆரம்பித்த உடனே நம்ம பனீர் போடலாம். வெடிக்க ஆரம்பிச்சிச்சு பனீர். வந்து கொதிக்கிற தண்ணியில் 1/2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடித்ததுனால அப்படியே கொஞ்சம் எடுத்து கப்பில் எடுத்து வச்சது கட்டி பிடிச்சிச்சு. சும்மா இப்படின்னு உதித்துட்டாவே ஈஸியாக வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்குது. கொதிக்கிற தண்ணியில் கண்டிப்பாக போட்டு எடுத்துடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுருக்குறேன். வெச்ச வாசம் போக வரைக்கும் வதக்கணும். இந்த டைமில் வந்து பட்டாணியும் பனீரும் நல்லா ஃப்ரை ஆயிரும். நல்லா க்ரன்ச்சியாக நமக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா ஃப்ரை ஆகிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாசம் போயிடும். இப்போ ரைஸை, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் தூள் பண்ண உப்பு, கரம் மசாலா பொடி வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். இது வந்து சின்ன ஸ்பூன், 1/2 டீஸ்பூன், அதனால் இதில் 2 போடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நெய் 1 டேபிள்ஸ்பூன், இது டீஸ்பூனு, அதனால் 3 டீஸ்பூன் விடுறேன். முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய், இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய். இப்போ மல்லித்தழையை தூவிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு புலாவ் ரெடி. நல்லா கலக்குனா புலாவ் ரெடி. நம்ம தாளிக்கிறப்ப வந்து புதினா இந்த அளவு நம்ம தாளிக்கிறப்ப சேர்த்தணும். இப்போ சேர்த்தக்கூடாது, என்கிட்ட புதினா இல்லை, அதனால் சேர்த்தலை. கண்டிப்பாக புதினா தாளிக்கிறப்ப சேர்த்துங்க. சூப்பராக பனீர் பட்டாணி புலாவ் நமக்கு ரெடி. இப்போது எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸும், நான் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.